வணக்கம் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் சேவையை பயன்படுத்துவது தொடர்பான பதிவுகளின் தொடர்ச்சியாக இன்றைய வீடியோ பதிவில் நாங்கள் எவ்வாறு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் வகுப்பிற்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை திறந்து கொண்டால் அங்கே எங்களுடைய வகுப்பை தெரிவு செய்து கொள்வோம் அங்கு நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பது என்பது கிளாஸ் ஒர்க் என்கின்ற அந்த பக்கத்தில் இருக்கும் நாங்கள் கிளாஸ் ஒர்க் பக்கத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளஸ் குறியை அழுத்துவதன் மூலமாக அசைன்மெண்ட் ஒன்றை சேர்த்துக்கொள்ள முடியும் முதலாவதாக ஒரு தலைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் முதலாவது வாரத்திற்கான வீட்டு வேலை என்று நாங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை சேர்த்துக்கொள்வோம் அதற்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு விபரமாக நாங்கள் கம்ப்ளீட் வித் திஸ் வீக் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன் அதை தவிர ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு புள்ளிகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் அடுத்ததாக தெரிவு செய்யலாம் அந்தந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதற்கான புள்ளிகளை கொள்ளலாம் அதே போல் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது இதற்கு புள்ளிகள் இல்லாத ஒரு அசைன்மெண்ட்டாகவும் கொடுக்க முடியும் அடுத்ததாக அதை எந்த நாளுக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்கான டியூ டேட் முடிவுத் திகதியை தெரிவு செய்யலாம் விருப்பம் இருந்தால் நாங்கள் ஒரு நேரத்தை கூட தெரிவு செய்யலாம் இறுதியாக அந்த அசைன்மெண்ட் சார்ந்த ஒரு தலைப்பு அந்த அசைன்மெண்ட் என்ன தலைப்புக்கு கீழ் வருகிறது என்பதையும் தெரிவு செய்கிறேன் இது முதலாம் வருடத்திற்கான ஒரு அசைன்மெண்ட் என்று தெரிவு செய்கிறேன் இறுதியாக நமக்கு வேண்டுமென்றால் ஒரு ஒரு ஃபைலை இதோடு இணைத்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு நான் இங்கே கூகுள் டிரைவில் இருந்து ஒரு ஃபைலை தெரிவு செய்கிறேன் இங்கே நாங்கள் அட்டாச் செய்திருக்கக்கூடிய ஃபைல்கள் தொடர்பில் நாங்கள் மேலும் சில தெரிவுகளையும் மேற்கொள்ள முடியும் உதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ என்பது மாணவர்களுக்கு நாங்கள் சில கைட்லைன்ஸை வழங்கும் போது தெரிவு செய்ய முடியும் ஒரு குழுவுக்காக நாங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தால் அந்த குழுவில் உள்ள அனைவரும் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ண முடியும் என்பதாக நாங்கள் கொடுத்தால் அதற்கு ஸ்டூடெண்ட் ஸ்கேன் எடிட் என்பதை கொடுக்க முடியும் அல்லாவிட்டால் ஒவ்வொரு மாணவருக்கும் நாங்கள் ஒரு ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்தில் உங்களுடைய அசைன்மெண்ட்டை செய்யுங்கள் என்பதற்காக நாங்கள் ஒரு டெம்ப்ளெட் ஒரு வடிவமாக ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும் அவ்வாறு கொடுத்தால் ஒவ்வொரு மாணவருக்கும் அதன் ஒவ்வொரு பிரதி போகும் அவர்களுடைய பெயருடன் அவ்வாறான ஒரு தெரிவை மேற்கொள்வதற்கு நாங்கள் மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் என்பதை தெரிவு செய்யலாம் நான் இங்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ என்பதை தெரிவு செய்கிறேன் மற்றொரு விடயம் நாங்கள் இந்த அசைன்மெண்ட்ஸில் செய்யலாம் என்றால் இங்கே மேலே பார்த்தீர்கள் என்றால் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தெரிவு இருக்கிறது இதை நாங்கள் தெரிவு செய்தால் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களை காட்டும் உதாரணமாக நாங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கலாம் அல்லாவிட்டால் வகுப்பில் இருக்கக்கூடிய சில மாணவர்களை தெரிவு செய்து இந்த அசைன்மெண்ட் அவர்களுக்கு மட்டும்தான் என்றும் நாங்கள் கொடுக்க முடியும் உதாரணமாக நாங்கள் சில குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு வெவ்வேறு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அல்லாவிட்டால் சில மாணவர்கள் முதலில் கொடுத்த அசைன்மெண்ட்டை சரியாக செய்திருக்காவிட்டால் அவர்களுக்கு மட்டும் மீண்டும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க முடியும் இவ்வாறான தெரிவுகளுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம் இவை மட்டுமே நாங்கள் ஒரு மாணவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக மேற்கொள்ள வேண்டிய தெரிவுகளாக இருக்கும் இறுதியாக நாங்கள் போஸ்ட் என்பதை அழுத்தினால் அந்த இணைக்கப்பட்ட டாக்குமெண்ட் மாணவர்களுக்கு எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மீண்டும் கேட்கிறது நான் மீண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ என்பதையே தெரிவு செய்கிறேன் அதன் பின்னர் நான் அசைன் என்பதை அழுத்துவதன் மூலமாக அந்த அசைன்மெண்ட் மாணவர்களுக்கு அனுப்பப்படும் இப்போது நாங்கள் ஒரு மாணவராக அந்த கூகுள் கிளாஸ் ரூமிற்குள் போனால் அங்கே இறுதியாக ஆசிரியால் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு வேலை அசைன்மெண்ட் காணப்படும் அதை தெரிவு செய்தால் மாணவருக்கு தங்களுடைய அந்த அசைன்மெண்ட்டை அங்கே சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அதாவது அவர்களுடைய வீட்டு வேலையை ஒரு புதிய ஃபைலாக செய்தோ அல்லாவிட்டால் கூகுள் டாக்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி செய்தோ அவர்கள் இணைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அந்த மாணவர் தெரிவு செய்யும் அந்த ஃபைல் அந்த அசைன்மெண்ட்டுக்கு இணைக்கப்படும் அதன் பின்னர் அவர்கள் ஹேண்ட் இன் என்பதை கொடுத்தால் அது வந்து ஆசிரியருக்கு அனுப்பப்படும் நான் இங்கு ஹேண்டின் என்பதை அளத்துவதன் மூலமாக அந்த அசைன்மெண்ட்டுக்குரிய ஃபைல் அந்த ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்போது நான் மீண்டும் ஆசிரியர் பக்கத்திற்கு வந்து அங்கே உள்ள அந்த அசைன்மெண்ட் பக்கத்திற்கு சென்றால் அங்கே அந்த மாணவர் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்திருப்பதை நாங்கள் காண முடியும் அங்கே அந்த மாணவரால் அனுப்பப்பட்ட ஃபைலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் திறந்து பார்த்து அதற்கேற்ற வகையில் நாங்கள் அந்த மாணவருக்கு ஒரு புள்ளியை வழங்க முடியும் நான் அந்த மாணவருக்கு எட்டு புள்ளிகள் என்று தெரிவு செய்து ரிட்டர்ன் என்பதை அளத்துவதன் மூலமாக அந்த மாணவருக்கு அந்த புள்ளி சேர்க்கப்படும் இப்போது நாங்கள் இங்கே பல அசைன்மெண்ட்கள் இருந்தால் அவற்றில் எந்தெந்த அசைன்மெண்ட்கள் ஏற்கனவே திருத்தப்பட்டுவிட்டது அவை திருத்த வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் ஒன்றாக பார்க்க முடியும் இதுதான் நாங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக மாணவர்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்றை கொடுப்பதற்கான வழிமுறை இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடு தொடர்பாக உங்களுக்கு மேலதிக கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் நான் இயலுமானவரை உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்